பெற்றோராசிரியர் சங்க தலைவர் சொல்லியிருந்தார், உங்களுடைய தலைமை ஆசிரியர் அவரோட உரையில சொல்லியிருந்தார், இந்த பள்ளிக்கு சொந்த நிலம் கிடைக்கிறதுக்கு கடந்த 30 ஆண்டு காலமா போராடிக்கிட்டு இருக்காங்க. நானும் துணை அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த பள்ளிக்கு வந்தேன். வந்துட்டு இந்த நிலம் இந்த விஷயத்தை நீங்க என்னை அழைக்கக்கூடிய அழைக்கல, இந்த பள்ளிக்கு யாரும் என்னை அழைக்கல, நானே கேள்விப்பட்டு அந்த பள்ளிக்கூட போய் தலைமை ஆசிரியர் சந்திச்சு அவருக்கு எதிரே நான் வந்தது. திடீர் வருகை வந்து பார்த்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி துணை பிரதமர், பிரதமர், உங்களுடைய மாநில முதல்வர், இவங்க 3 பேருக்கும் அன்றே நான் கடிதம் போட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். ஆனா இன்று வரை அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. அதாவது சொல்லுவாங்க, மாய்க்கா தலைவர்கள் ஒண்ணும் செய்யறதில்ல, மாய்க்கா தலைவர்கள் ஒண்ணும் செய்யறதில்ல சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்ல. மாய்க்கா தலைவர்கள் என்ன மாதிரி அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் எல்லாம் பிரச்சனைகளை அப்பப்ப கொண்டு போயிடுறாங்க. ஆனா அந்த தேசிய முன்னணி அரசாங்கம் வந்து அதை கவனிப்பதில்லை. அதனால்தான் கடந்த தேர்தலின் போது 2008 வந்து தேசிய முன்னணி பல இடங்களில் கவர்ந்துச்சு. அவங்களுக்கு இந்த ஒரு 1000 மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கு பல வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. இவர்கள்லாம் முக்கியம், இவங்களோட பெற்றோர்லாம் முக்கியம்னு நினைச்சாங்கன்னா, இவங்க ஓட்டு நமக்கு அவசியம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த நிலத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நிலத்தை பார்த்து பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க நினைக்கிறாங்கன்னா, இந்த 1000 மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை, ஆகியால இதை பத்தி நம்ம கவனிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆகியால நீங்க முடிவெடுங்க, பெற்றோர்களாகிய நீங்க முடிவெடுங்க. உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தை அவங்க அரசாங்கம் கட்டி கொடுக்கணுமா இல்லையான்னு முடிவெடுங்க. தேர்தலின் போது நீங்க முடிவெடுத்துக்கங்க. தேர்தலின் போது நீங்க முடிவெடுத்துக்கங்க. நாங்க கேட்கிறோம், நீங்க கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்னுடைய ஓட்டு வேணுமான்னு கேட்கும் பொழுது நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு வழங்குதா? அந்த அம்மா அப்படின் தலையாடுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டே செய்து முடித்து விடுவேன் என்று சொல்லிட்டாங்க. அதுதான் செய்யணும். தலைவர்கள் போய் செய்யறதுல இந்திய தலைவர்கள் எல்லாம் வந்து கேட்பதில்லைன்னு நம்ம சொல்றோம். நீங்க உங்களுக்கு தெரியும், நான் துணை அமைச்சர் இருக்கும் பொழுது அண்ணல் போல பறந்து அப்பப்ப அந்தந்த பிரச்சனைகளை தீர்த்துட்டு வந்தேன். இந்த படத்துல ஒரு நாள் முதல்வர் படம், அது என்ன படம், முதல்வர் படமா? அந்த மாதிரி சொன்னாங்க. மலேசிய முதல்வர் சொன்னாங்க, ஒரு நாள் முதல்வர் போல அன்னைக்குள்ள சூழ்நிலையில அன்னைக்குள்ள வேலையை அன்னைக்கே பிடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி நம்ம கேட்கிற மாதிரி அந்த அரசாங்கம் நம்மளுக்கு உதவி செய்வது இல்லைங்க. அதான் நானும் வந்து போயிட்டேன். மனசு வேதனை அடைகிறாங்க. ஏன்னா மக்கள் கேட்கிறாங்க, மக்கள் பிரச்சனை இதை தீர்க்க வேண்டும்னு கொண்டு போறோம், ஆனா அதை தீர்ப்பதில்லை. தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு கூட பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் நம்முடைய தலைமை ஆசிரியரும் இந்த கட்டணத்துக்காக போய் முதல்வர், மாநில முதல்வரை பார்த்திருக்காங்க. அவர் வந்து அதை சரி சாதிக்கவில்லையா, ஒரு திடப்பா எடுத்துட்டுள்ள எடுத்துக்கிட்டாரு. இப்படின்னா எப்படிங்க தேசிய முன்னணி ஓட்டு போடுறது? பிரதமர் அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு, தேசிய முன்னணிக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு. நீங்க ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டேன்னு தலையாடுறீங்களே. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல முடியும்? நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க முடியுமா? கேட்க முடியாதுங்க. ஏன்னா 30 வருடம் இந்த நாடு சுதந்திரம் பெற்று 54 ஆண்டு காலம் ஆகிருச்சு. 1897 இந்த பள்ளி உருவாக்கப்பட்ட ஒரு பழைய பள்ளி. கடந்த 30 ஆண்டு காலமா நிலம் கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாக்காரனை கண்டா மதிக்கிறது இல்லைங்க யாருமே. இந்த இந்திரா வந்த பிறகுதாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கண்ணு தோண்டு பாக்குறானுங்க, பயப்படுறானுங்க, கொஞ்சம் பயந்தானுங்க. இந்திரா வந்த பிறகுதான் அவனுக்கு என்ன சொல்றானுங்க, நீங்க அடிக்கடிக்கு எலெக்ஷன் வரும்போதுதான் எதிர்கட்சிக்கே போட்டுக்கிட்டு இருங்க, அப்பதான் அவங்களை மதிப்புன்னு காட்டுறாங்க. நம்ம சமூகம் ஒரு நல்ல சமூகங்க. இந்திய சமூகம் வந்து கண்மூடித்தனமா கடந்த 53 ஆண்டு காலமா வந்து தேர்தல் வரும்போதுலதான் தேசிய முன்னணி தான் போட்டிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாசமாக்குறது யாரு? இந்தியர்கள் அல்ல, தேசிய முன்னணி அரசாங்கம். அவங்க ஒழுங்கா நம்மள வந்து நினைத்திருந்தா அந்த சூழ்நிலைக்கு வந்திருக்க மாட்டோம். அதை வந்து தட்டி கேட்டாலும் நம்மள தப்புன்னு சொல்றாங்க. உதாரணமா அந்த புத்தகம், இந்துரா புத்தகம் வந்துச்சு,
நான் தான் அந்த புத்தகத்தை கொண்டு வந்து வெளிச்சத்து கொண்டு வந்தேன், இந்த மாதிரி இருக்க கூடாது தப்புன்னு. ஆனா என் மேல எல்லாம் குற்றம் சொன்னாங்க, அந்த அமைச்சரவையே என் மேல குற்றம் சொல்லிச்சு, எல்லாம் முருகியாவதான் மாதிரி வந்துச்சு. ஆனா அந்த புத்தகத்துல எழுதப்பட்ட அந்த வார்த்தை இந்திய மாணவர்களுடைய மனசை வந்து நோவ வைக்கும் சொல்லி கொஞ்சம் கூட அவங்க கருதுல. இந்தியாக்காரன கண்ட திடப்பாக்கிட்டு பரவாயில்ல, இந்தியாக்காரன தப்பா அப்படின்னு. ஆனா நம்முடைய ஓட்டு முக்கியமா இல்லையா? தேசிய முன்னணிக்கு முக்கியமா இல்லையா? நம்முடைய வாக்கு முக்கியம், அதை உணர வைக்கிறது யாரு? முக்கியமா இல்லையான்னு உணர வைக்க போறது யாரு? நீங்க. ஆகையால நீங்க முடிவெடுத்துங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய உறவினர்கள், இவங்கெல்லாம் வந்து நீங்க முடிவெடுங்க. 30 ஆண்டு காலமா நாங்க வந்து நிலத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஆகையால எங்களோட ஓட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். ஆகையால நீங்க ஓட்டு போட தேவையில்லை. கிடைக்க வேண்டியதை அந்த அரசாங்கத்துக்கு நீங்க ஆதரவு அளிக்க கூடாது. இது ஆணித்தரமா நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். பயந்தமா வாழ முடியாது, கட்டி கேட்கணும் உண்மைகளை. பள்ளிக்கூடம் இந்த வர பொது தேர்தலுக்குள்ள இந்த அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைன்னா நீங்க முடிவு எடுக்க சொல்லிக்கொண்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னை அழைத்தமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எதிர்காலங்களில்